அரண் பலவழி உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ இந்த கட்டிட நிர்மாணத்துறை தொடர்பான கண்காட்சியில் பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்கள், எங்களை மக்களுக்கு பிரயோசனமான தகவல், ஒரு புகழ்ந்தகு அபிவிருத்தி நோக்கிய எங்களுடைய எதிர்கால வாழ்வியல் பயணத்தில் இந்த கண்காட்சி ஊடாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன என்பது பற்றிய தகவல்களை இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர் சதீஷ் இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆக்சஸ் என்ஜினியர், ஆக்சஸ் எனர்ஜி என்ஜினியரிங் என்ற நிறுவனம் இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விடயங்கள் தொடர்பாக இவ்வாறான கண்காட்சிகளில் அவர்கள் தங்களுக்கான ஒரு காட்சி கூடம் ஒன்றை வாங்கி அதுரமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற விஷயங்களை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்கள் ஆட்சியில் தான் பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்குது. அதை தாண்டி நாங்கள் என்ன ஆர்டிஃபிஷியல் அசைத்தை முறையிலான எந்த மாதிரியான வாழ்வியலுக்கு போனாலும் திருப்பியும் நாங்கள் இயற்கைக்கு போக வேண்டிய ஒரு தேவை வருது. அது நான் சொல்லாமலே நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்க வேண்டியது. இவர்களும் சோலார் மூலமாக, அதாவது சூரிய சக்தி மூலமாக இவர்களுக்கு தேவையான மின் வலிமை, எங்களை வாழ்க்கையான மின்சாரம் இல்லாமல் சம்சாரமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ மின்சாரம் தேவை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எங்களோட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாம் சாரி அளவிலான மின்வெட்டுகளுக்கு முகம் கொடுத்துருக்கோம். ஒரு காலத்தில் எங்களுக்கு மின்சாரம் சவாலாக இருந்ததில், மின்சாரம் இல்லாமல் நாங்கள் வாழ பழகிக்கொண்டோம். ஆனால் இப்போ நாங்கள் பழகி மின்சாரம் இல்லாமல் எங்களுக்கு வரையலாம். ஆனால் அதற்கான தீர்வு இன்றைக்கும் விஞ்ஞானம் சொல்லியிருக்குது. ஆனால் விஞ்ஞானம் சொன்னாலும் அதுதான் உண்மை. அது நாங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழணும், இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிற பிரபஞ்சம் தருகின்ற இயற்கையான வலுக்களை எப்படி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முறையிலே அதை சாதகமாக பயன்படுத்துறது என்றுதான் எங்களுடைய மதிநுட்பமான வாழ்வியலாக இருக்கும். இப்போ இந்த ஆக்சஸ் எனர்ஜி என்ஜினியரிங், ஆக்சஸ் என்று சொன்னாலே எனக்கு என்ஜினியரிங் தான் வருது. ஏன்னா அது இடையக்குள்ளே வாரது எனர்ஜி என்றது தேவை இல்லை. ஏன்னா ஆக்சஸ் என்று சொன்னாலே அது எனர்ஜி என்ஜினியரிங் தான் சொல்லி இவ்வளவு இன்றைக்கு இலங்கை பூரா இருக்கிற மக்களுக்கு தெரியும். குறிப்பாக வட பிராந்தியத்தில், வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு இது தேவையாக இருக்கிறன்னு சொன்னால் அவைக்கு தான் காசு வருது. அப்போ எங்களுக்கு காசு வருது. மலையத்தில் இருக்கிற எங்களை தமிழர்கள், இலங்கையின் மற்ற இடங்களில் இருக்கிறவர்களுக்கு எங்களைப் போல யாருமே இடப்பெயர்வுகளை சந்திக்கவும் இல்லை, வெளிநாடுகளுக்கு போகவும் இல்லை. நம்ம எங்களோட இருந்தவர்கள் எல்லாம் இப்போ வெளிநாடு இருக்கிறோம். நம்ம நாங்கள் கேட்டால் காசு அனுப்பினோம். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயம் எல்லாம் இலங்கையின் மற்ற பகுதியில் விட வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கில் ஒரு சாதகமான ஒரு விஷயம். இப்போ அந்த காசு எடுத்து நாங்கள் எப்படி எங்களுடைய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், எங்களோட வாழ்வியலின் ஒரு பேருந்தக அபிவிருத்தி நோக்கி அதை பயன்படுத்த முடியும் என்ற சம்மந்தமாக யோசிக்கும் தான் யோசிக்கும். இப்போ இந்த சோலார், அதாவது சூரிய சக்தி மூலமாக மின்சாரத்தை எங்கள் வீடுகளுக்கு, எங்களுடைய பாவனைக்கு தேவையான மின்சாரத்தை பெறுவது தொடர்பாக ஒரு சில ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தாலும், அண்மைய காலத்திலே இந்த சோலார் மூலமான மின்சாரத்தை பெறுவது இலங்கை மின்சார சபையினுடைய ஒரு அனுசரணையோ அல்லது அவருடைய ஒரு அனுமதியோ அல்லது அவையின் இதை ஒரு கன்ட்ரிபியூஷனை பெற்றுக்கொண்டு தான் இதை செய்ய வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஒரு பரவி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் மின்சார சபையில் இருந்து கொஞ்சம் விலகி போன மாதிரியோ அல்லது அவர்கள் ஒதுங்கி கொண்டதாகவோ அல்லது இந்த மாதிரியான சோலார் செயற்பாடுகளை அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது போன்ற தகவல் மக்கள் மத்தியில் வந்ததால் அவர்கள் இப்போ இந்த சோலார் மூலமாக மின் வலிமை பெறுவது தொடர்பான அந்த அக்கறையிலிருந்து விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கண்காட்சி மூலமாக இப்போ நாங்கள் ஆக்சஸ் எனர்ஜி என்ஜினியரிங், திருப்பியும் அதே போல் மணிக்கோள் ஆக்சஸ் எனர்ஜி என்ஜினியரிங்குடைய ஒரு அதிகாரி சுரேஷ் ஜூட் இருக்கிறார், சதீஷ் ஜூட் இருக்கிறார். அப்போ ஜூட் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, இந்த இந்த கிரிட்டேரியா எங்களுக்கு வந்துக்கிற கிரிசிஸ் வந்து என்னால் இப்போ அது எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இதை நிப்பாட்டிடுது. அப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு நிப்பாட்டினா எங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இப்போ நீங்களான சட்டமன்ற சொன்ன போல தான் பிரதான் தெரியும். இப்போ வீடமும் இந்த செயற்பாடுகள் வந்து அது பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தான். இது அண்மை காலமானு சொல்லியிருக்கல, இப்போ சோலர் இப்போ நிறைய இந்த கிரிட் சிஸ்டம் தொடங்கியிருந்தேன். நாங்கள் கிரிட்டோட கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருடங்களாக தான் இந்த கவர்மெண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்து என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ரினோவபிள் எனர்ஜியை நாங்கள் 50% 80% கிட்ட நாங்கள் போகணும் என்னென்னு சொன்னால்
ஃபியூவலை பாவிச்சு தான் கூடுதலாக எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நாங்கள் அந்த அதை அச்சீவ் பண்ணணும், ரினியூபிள் எனர்ஜியாக 50% ஆகிறதுக்கான ஸ்கீம் பண்ணணும். இது தொடக்கப்பட்டதுலேருந்து கூடுதலான பார்க்கல ஜெஃப்னால தான் கூட ஆக்கள் செய்திருக்கிறாங்க. அப்போ என்னென்னு சொன்னால் கூட வந்து இங்கே இன்வெஸ்டர் இருக்கீங்கன்னா மற்றது கூடுதலாக வந்து கொழும்ப ஒப்பனைகளில் வந்து இங்கே வீடுகள் எல்லாமே இருக்குது. அப்படின்னைக்கெல்லாம் செய்கிறது கொஞ்சம் ஈஸி. அப்போ ஜெஃப்னால் கூட செய்கிறபடியாக அந்த அண்மை காலமாக வந்து அவையில் ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி வேணும் சார். அதுக்கு என்னென்னு சொன்னால் ரொம்ப நான் வந்து எக்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரூஃபில் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் வர எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து கிரீட்டுக்கு போகும். கிரீட்டுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று தேவை இல்லை. அப்போ அது உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளிக்க வந்து அந்த அதுக்குரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி வந்து சரியாக நெட்ஒர்க் அளவாக அது அமையப்படணும். அதுக்காண்டி தான் அண்மை காலமாக எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அதை நிப்பாட்டியிருந்தவங்க தற்போது அதையெல்லாம் செய்திருக்கிறோம். அந்த கெப்பாசிட்டி எல்லாம் செய்து எல்லாருமே சோழரை பெற்றக்கூடிய அளவு இப்போ தற்போது அந்த அனுமதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட உறவினர்கள் தான் காசு வருது. இப்போ நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், ஓகே சோலார் பயன்படுத்தக்கூடிய நன்மைகள் அது எவ்வளவு செலவழிக்க வேண்டி வரும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நீங்கள் ஜெஃப்னால் வந்து உங்களுக்கு வீடு ஏதாவது நல்ல ஸ்பேஸான அளவு வீடு பண்ணவங்கள நாங்கள் சோலர் செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல ரூம் இருக்கணும், கட்டாயம் நல்ல ஸ்டேபிளான ரூம் இருக்கணும். அப்போ நீங்கள் அது இருக்குன்னு சொன்னால் கட்டாயமே சோலர் செய்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கோ இல்லாட்டி கிரீட்டுக்கோ, கிரீட்னு சொல்கிறது நேஷனல் கிரீட் கொடுத்து நீங்கள் அதுக்குரிய பேமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து ரெண்டு ரேட் போதும், ஒன்று வேரியபிள் ரேட்டில் 42 ரூபாயும் மற்றது ஃபிக்ஸ் ரேட்டில் வந்து 37 ரூபா ஒரு யூனிட்ஸுக்கு. நீங்கள் அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கடைபேர் செய்து நிற்கலாம் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பெறக்கூடிய மாதிரி எல்லாம் பெரிய சிஸ்டம் எல்லாம் செய்து அவன் இன்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆனால் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டில் இந்த பேமெண்ட் வரது கொஞ்சம் பிந்து தான். இப்போ என்ன சொன்னால் அவை மற்றிலேருந்து எடுத்து அந்த பட்சம் வச்சுக்கொண்டு தான் எங்களுக்கெல்லாம் அந்த செய்தாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். அப்போ உண்மையாக லேட்டாக சில பேர் அந்த ஒரு பெரிய இதாக கதைக்கிறோம் வாரது இல்லை அப்படி அப்படின்னு ரொம்ப 2 மாதம் 3 மாதம் செல்லுது. ஆனால் கொஞ்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அந்த ரிஸ்க் இருக்கலையே மற்றபடி உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களை கட்டாயம் வந்து செய்யணும். கண்காட்சி கூடத்தில் நீங்கள் என்ன மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் என்ன நாங்கள் சொல்ல போனால் எங்களுக்கு இந்த சிஸ்டம் இருக்குல்ல சோலர் எடுத்துக்கொண்டால் இந்த 4 சிஸ்டம் 3 சிஸ்டம் இருக்குது. ஒன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த ஒன் கிரிட் சிஸ்டம்ன்றது கிரிட்டோட கனெக்ட் பண்ணி செய்கிறது. நார்மலாக கிரிட்டோட என்ன இந்த சோலரை போட்டு கிரிட்டோட கனெக்ட் பண்ணி விடுவோம். அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டன் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு சோலர் சிஸ்டம் வந்து ஒரு 5 கிலோவாட் சிஸ்டம் வந்து 600 யூனிட்ஸை உற்பத்தி செய்தன்னு சொன்னால் அவ்வளோ 10 எலக்ட்ரிசிட்டி போட்டு கொடுக்கும். நீங்கள் ஒரு 200 யூனிட்ஸை பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து உங்களோட 200 கழிச்சு 400 உங்களுக்கு எக்ஸஸான ஒரு பேமெண்ட்ஸ் வேறு. அது இப்போ நீங்கள் 600 கேட்ட மாதிரியும் நீங்கள் அது போட முடியும். இது ஒன் கிரிட் சிஸ்டம். இது கரண்ட் இல்லைன்னு சொன்னால் இது ஒர்க் பண்ணாது. கிரிட் 1 இல் கேட்க மட்டும் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும். அதுக்கு எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வராது. அதுபடி நாங்கள் கரண்ட் இல்லாத காலத்தில் எப்படி இதுதான் இப்போ இப்போ கரண்ட் இல்லை தானே சார். அதனால் அது வந்து ஒன் கிரிட் சிஸ்டம் நல்ல மெயினாக சொன்னால் பேட்டரி சிஸ்டம் வந்து இல்லை. இப்போ கொடுத்துறாங்க ஒன் கிரிட் சிஸ்டம் செய்யணும். இப்போ கொடுத்துறாங்க மற்ற அந்த ஆஃப் கிரிட் வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து பேக்கப்பில் இருந்து போகிறது. இது வந்து ஹோம் லோடுக்கு தான் போகும், எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போகாது. அப்போ நீங்கள் கூட தேவையான டேர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் நீங்கள் பேட்டரி போட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும், இல்லாட்டி பேட்டரி வேஸ்ட் ஆகிடுது. அப்போ அது அது வந்து ஒரு 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 அது ஆஃப் கிரிட் சிஸ்டம். மற்ற ஹைப்ரிட் சிஸ்டம் இது ரெண்டும் சேர்ந்தது ரெண்டு சேர்ந்து நீங்கள் கிரிட்டுக்கும் கொடுக்கலாம், உங்களோட ஹோம் லோடு கரண்ட் கேட்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 சிஸ்டம் நாங்கள் செய்து கொள்ளலாம். அதான் இந்த இன்வெர்ட்டர் இந்த சிஸ்டங்கள் எல்லாம் இது வந்து ஒன் கிரிட்டுக்குரிய இன்வெர்ட்டர், இது ஹைப்ரிட், இது ஆஃப் கிரிட்டு குறிக்காது. மற்றது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. இது வந்து நார்மலாக உங்களோட பாதைகள் மற்றது உங்களோட வீடுகளில் போட்டுக்கொள்ளலாம். அப்படி இன்பில் தான் இருக்குது. இன்பில்னு சொன்னால் சோலார் பேனல் பேட்டரி எல்லாமே சேர்த்து இருக்குது. இது அவுட் பில், இதுக்கு பேனல் பேட்டரி இதுக்குள்ள இன்னொரு லைட் ஒன்று போட்டு தான் இருக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி ஒன்று கொள்வெல்லாம் செய்யணும் விட முடியுது. இது வந்து 100 வாட்ஸ் வந்து 1 இயர் வாரண்டியோடு நாங்கள் 16,000 ரூபாய் கொடுக்குறோம். மேலே சோலார் இருக்குது, மேலே சோலார் இருக்குது. இது நார்மலாக நார்மலாக சார் வேலை செய்யும் அப்படி என்று சொன்னால் நார்மலாக டாக் இல்லாமல் போனோம் 20 நேரங்களில் இது தானே ஆட்டோமேட்டிக்காக பற்ற வழிக்கு ரிமோட். ஆ இது நார்மலாக இது மறைச்சோம் மாட்டால் இதுக்கு வேலை சேர்த்து வந்து இது கண்ட்ரோல் இருக்கு. இந்த ரிமோட்டால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களோட பவர். சங்கப்படி பாலம் எல்லாம் அதுக்கு இந்த சிஸ்டம் தான் அதை போட்டிருக்கேன். அதை போட்டிருக்கீங்களா? என்னென்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் 1 இயர் தானே. அந்த பேட்டரி தான் பேட்டரி வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸுக்கு மேலே கட்டாயமாக ரிப்ளேஸ் பண்ணுவோம். அந்த பிரச்சனை நாங்கள் இப்போ எரியது இல்லை. கடை பேர் அந்த ஒரு பெரிய ஒரு இதாக அழைச்சி போட்டிருக்கிறாங்க. கட்டாயம் மெயின்டெனன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நாங்கள் எடுக்கலாம். நார்மலாக அந்த பேட்டரி வந்து கூடுதலாக அந்த ஜெல் பேட்டரியான டைப் தான் பயன்படுத்தி நாங்கள் அது கூடுதலாக இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அது நார்மலாக இங்கே செய்யலாம். ஆசிட் பேட்டரி தான் இங்கே செய்யணும். நார்மலாக லூ காசு அசிட் பேட்டரி தான் இங்கே செய்யணும். இல்லை ஜெல் பேட்டரி என்பது இல்லை. இதுக்கு மற்றபடி அந்த லிதியம் பேட்டரி, லிதியம் பேட்டரி உண்மையில் அது பெரிய விலை ஆகல. அது இம்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது தான் ஜெரோ டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுற அந்த பேட்டரி. நன்றி சதீஷ், நன்றி.